சால திருட்டு பற்றி பேசும் நம் குருநாதர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அவன் இழந்திருப்பது 5000 ஒரு 5000 10000 கொடுத்தான், 10000 20000 கொடுத்தான், இது ஒரு 15000 20000 இழந்திருப்பான். இவன் ஒரு 4 லட்சம் 5 லட்சத்தை கொண்டு கொடுத்து அவனை செய்வான், ஏமாற்றி விடுவான். அது ஜால திருட்டு. கடனை கொடுத்து நாணயமாக நடப்பது போல் நடந்து பெருந்தொகை வாங்கிட்டு ஏமாற்றுவது சாமர்த்திய திருட்டு, இது ஜால திருட்டு. அதே சமயத்தில் பாக்கெட் அடித்தல், அவனுக்கு தெரியாமல் ஏமாற்றி வாங்கணும், கடன் வாங்கிட்டு ஏமாற்று, இது ஜால திருட்டு. அடுத்து வன் செயல் திருட்டுன்னு இருக்கு. கொடுக்குறியில்லையான்னு கேட்பான், முகமுடி போட்டு கொடுத்தாப்பா வாங்கி எல்லாத்தையும் அடித்து வாங்கிட்டு போயிடுவான், அது வன் செயல் திருட்டு. வியாபாரத்துலேயும் ஜால திருட்டு உண்டு. நயமாக பேசி 3000 மதிப்புள்ள பட்டு சிலையை நம்மளுக்கு வேண்டிய வர்றா அப்படி இப்படின்னு சொல்லி என்ன செய்வான், 5000 தருவான், அதுவும் ஜால திருட்டு தான். அப்போது ஒரு 3000 மதிப்புள்ள பட்டு சிலையை நயமாக பேசி 5000 6000 இருப்பது ஜால திருட்டு. 5000 கொடுத்துட்டு 10000 தருவதாக சொல்வது ஏமாத்து வேலை. இப்படி சமுதாயத்தில் பல வகையில் வினை தூய்மை இல்லை. காரணம் பொருள் மீது இருக்கிற வெறி, பொய் சொல்லுதல், பொய் கணக்கு எழுதுதல், கடை வாங்கி ஏமாற்றுதல், இதெல்லாம் நடக்கும் சமுதாயத்தில். மைய கருத்து என்ன நோக்கம், நாம் பணத்தை வச்சுக்கணும், நம்ம நல்லபடி இருக்கணும், மனைவி கூட நல்லா உல்லாசமாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், இதெல்லாம் செய்ததான். இப்படி எல்லாம் இருக்கும் சமுதாயத்தில். கடன் வாங்கி ஏமாற்றுவது அவசியம் இல்லை. சில பேர் என்ன செய்வான், வருவாய்க்கு தக்க வீடு கட்டாமல் மிக்க கடனை வாங்கி வீடு கட்டுவான், மற்றவர் மதிக்க வேண்டும் என்பதற்காக. வீடு அவசியம்தான், சரி அவன் நினைப்பான், சரி விருந்தாடியை வந்தார், விருந்தாடியை ஒரு நாடு என்ன வர போகிறார், இதுக்காக பெரிய வீடு அவசியமா, இப்போ இந்த கட்டணம் கட்டியிருக்கேன் நான் பழம் நாட்டுக்கு பயன்படும், ஒரு நியாயமாக இருக்கு, வருவாய் பெரிய வீடு கட்டலாம், அது பற்றி அவசியமே இல்லை. வசி இருந்து வீடு கட்டினா குற்றம் இல்லை, வசி இல்லாமல் மற்றவன் மதிக்க வேண்டும் என்பதற்காக கடன் அளவு கடந்த கடனை வாங்கி வீடு கட்டிட்டு கடைசியில் வீடை விற்றுட்டு போகிற சூழ்நிலை வரும், இருக்கிற கௌரவமும் போயிடும். கடைக்காரன் அடிக்கடி வாசல் நிற்பான், முன்னிருந்த கௌரவமும் போயிடும், அது ஒரு அறியாமை. அந்த செயலும் நியாயமில்லாத செயல் தான், அந்த செயலும் தூய்மை இல்லாத செயல், அது தன்னையும் பாதிக்கும் தன் குடும்ப கௌரவத்தையும் பாதிக்கும், அது செயலும் தூய்மை இல்லாத செயல் தான். அப்போ வளர்ந்து செயல வளர்ந்து வாழ்க்கைக்கு தேவையானது இது, நம்ம உரையோட மாத வருவாய் இவ்வளோ தான் இருக்கும், நமக்கு இந்த அளவு தான் வீடு இருக்கணும், அதிகமாக ஆசைப்பட்டால் நல்லதில்லை, கௌரவம் போயிடும் என்று நினைத்து செயல்பட வேண்டும். இப்போ வீடு கட்டும்போது அதுக்குரிய நிதானம் இருக்கணும். சரி, வீட்டில் ஆடம்பர பொருள், அத்தியாவசிய பொருள் ஒன்று இருக்குது, ஆடம்பர பொருள் இருக்குது, அத்தியாவசிய பொருள் மிக்ஸி மாவட்ட மிஷின். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.